கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலி கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா உம்மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரர்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா அகில் என்ன சொன்னாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அம்மா ஒரு செகண்ட் கூட கீழே உட்காரவே இல்லையா எங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே இருந்தாங்களாம் யோசிச்சு பாரு அப்படின்னா அவங்க மனசுல பேர குழந்தைக்காக எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டிருப்பாங்க ஆமா அம்மா என் மேல இத்தனை நாளா காட்டின கோபம் கூட அந்த ஆசை நிறைவேறலங்கிறதுனாலதான் இனிமே அப்படி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா சொல்றேன் கண்ணம்மா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதுல உனக்கு என்ன சந்தேகம் இனிமே எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டோட மகாராணி நீ தான் உன்னை எப்படிலாம் அவங்க தாங்க போறாங்கன்னு மட்டும் நீ என்ன குறைச்சல் அழகு இல்லையா அறிவு இல்லையா படிப்பு இல்லையா ஆனா ஏன் அவங்களுக்கு நான் பாரதிக்கு ஏத்த பொண்ணுன்னு தோண மாட்டேங்குது ஒருவேளை அவங்க என்ன எப்பவுமே பாரதியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டுமே நினைச்சிட்டாங்களோ அந்த எண்ணம் தானா ஓடியோன்னு இனிமே வெயிட் பண்றது வேஸ்ட் சுத்த வேஸ்ட் இப்படியே விட்டுட்டா மொத்தமா கை விட்டு போயிடும் உடனே சௌந்தர்யா ஆண்டிக்கு போன் பண்ணி ஆண்டி பாரதியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதுதான் கேட்டா ஷாக் ஆவாங்கதான் ஒருவேளை இதே வேணா முன்னாடி என்கிட்ட சொல்லலன்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்கு அவங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் என்ன வேணாலும் சொல்லட்டும் பட் ஐ டோன்ட் கேர் ஆண்டி வெண்பா என்னம்மா எப்படி இருக்க சூப்பரா இருக்க ஆண்டி உங்களை கொஞ்சம் நேர்ல பார்க்க முடியுமா என்னம்மா விஷயம் நேர்ல வாங்கல சொல்ற சரிம்மா நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு நீ வந்துரு நானும் வந்துடுறேன் சரிங்க ஆண்டி சரி பாய்
அறிவு சித்தி, அங்க நிறைய ஸ்வீட் பாக்ஸஸ் இருக்குல்ல, அதுல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வாமா. வரேன் சித்தி. நான் ஒரு பர்சனல் விஷயமா வெளில போறேன், போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சித்தி. என்ன வேண்பா, திடீர்னு பார்க்கணும்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஏதாவது அவசரமான விஷயமா? அவசரமான விஷயம் இல்லை ஆண்டி, ஆனால் கொஞ்சம் முக்கியமான விஷயம். சொல்லு வேண்பா. நீயே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லுமா, ஏன் இவ்வளோ தயங்குற? அது வந்தா ஆண்டி, நானும் பாரதியும் காலேஜிலிருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆமா தெரியும். எனக்கும் பாரதியை பத்தி நல்லாவே தெரியும் ஆண்டி. அவன் எப்படிப்பட்ட ஆளு, அவன் கேரக்டர் என்ன, எப்பப்ப கோவப்படுவான், எப்பப்ப சிரிப்பான், இது எல்லாமே. அதே மாதிரி என்னை பத்தியும் அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டி. இன்ஃபேக்ட் இத்தனை வருஷமா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுறதுக்கும் இந்த புரிதல் தான் காரணம்னு நினைக்கிறேன். வெண்பா, என்ன ஆச்சு உனக்கு? நீயும் பாரதியும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் ஆண்டி, பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பாரு பொண்ணு பாருன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அதான் என் மனசுல என்ன தோணுதுன்னா பாரதிய எனக்கே. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சித்தி, கண்ணம்மா தினி என்ன புளிப்பா சாப்பிடணும்னு கேக்குறான். பக்கத்துல மாங்காய் எதுவும் கிடைக்கல, அவளுக்கு புளிக்குழம்பு வச்சு தரலாமா சித்தி? தாராளமா கூட அறிவு, புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடு. சரி சித்தி. அப்புறம் கண்ணம்மா ஏதாவது வீட்டு வேலை செய்யறாளா? இல்ல சித்தி, நான் அவளை எந்த வேலையும் பார்க்க விடல. சரி கண்ணம்மா, என்னெல்லாம் சாப்பிட்றான்னு செக் பண்ணிக்கோ. பாரதி கிட்ட ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுமா. சரி சித்தி. சரி அறிவு. என்ன ஆண்டி திடீர்னு கண்ணம்மா கண்ணம்மானு பேசுறீங்க? அவ பேரு கூட சொல்ல மாட்டீங்களே. நான் மறந்துட்டேன் பாரு. இந்தா. எதுக்கு ஆண்டி? நீ இதை புடி, நான் சொல்றேன். சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சு, எதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம்? கண்ணம்மா கர்ப்பமா இருக்கா. பாரதி அப்பா ஆக போறான் வெண்பா. ஆண்டி நிஜமாவா? ஆமா வெண்பா, நேத்து தான் கன்ஃபார்ம் ஆச்சு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு. கடைசியில் ஆண்டவன் கண்ணை திறந்துட்டாம்மா. வீட்டோட முதல் வாரிசை கண்ணம்மா தான் பெற்றுத்தரப்போறா. எங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது. ஐயோ, நீ ஏதோ சொல்ல வந்தல்ல வெண்பா? பாரதி இன்னொரு கல்யாணம்னு ஏதோ சொல்ல வந்தல்ல வெண்பா? இனிமேலாம் அதுக்கு அவசியம் இல்லை வெண்பா. கண்ணம்மா வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகலையேன்னு நினச்சிதான் அதை சொன்னேன். அவளே குழந்தை பெற்றுக்க போகிறாங்கிறப்போ இனிமே இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வெண்பா, நான் சொன்னது கரெக்ட் தானேம்மா? கரெக்டு தான் ஆண்டி. ஆமா, நீ இதத்தான் சொல்ல வந்தியா இல்ல வேற ஏதாவது சொல்ல வந்தியா?
இல்லாட்டி நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன். சிங்கப்பூருக்கா? எதுக்கு அங்கெல்லாம் போற? இப்ப அதுக்கு என்னமா அவசியம்? உன் திறமைக்கு நீ எந்த நாட்டுக்கு வேணாலும் வேலைக்கு போலாமா? நீயே அமெரிக்கால படிச்ச பொண்ணு தானே, இப்ப எதுக்குமா சிங்கப்பூர்லாம் போயிட்டு இருக்க? அன்னைக்கு பாரதி ஏதோ திட்டான்னு சொன்னீங்க, அத நினைச்சுதான் இந்த முடிவெடுத்தியாமா? கவலைப்படாத, இப்ப அவன் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில தான் இருக்கான். அவன்கிட்ட நானே பேசி சொல்றேன், நீ நம்ம ஹாஸ்பிட்டலே வேலை பார்க்கல என்ன? வரவேண்பா. புது நம்பரா இருக்கே. ஹலோ. ஹலோ கண்ணம்மா, வருண் பேசுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வச்சிடாத, உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். என்ன பேசணும் கண்ணம்மா? நம்ம ரெண்டு பேருமே ஸ்கூல் மேட்ஸ். 10 வருஷம் கழிச்சு நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. மீட் பண்ணது ஹாப்பி தான், ஆனா அதுவே உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வரும், அவன் லைஃப்ல இப்படி ஒரு சேஞ்ச் கொண்டு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவுதானே, வச்சிட்டுமா? கண்ணம்மா கண்ணம்மா ப்ளீஸ், என்ன சொல்ல வரேன் கொஞ்சம் கேள. ஐயோ, திடீர்னு உன்னை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். உன்னை நினைச்சு கவிதை எழுதுனது, உன்னை நினைச்சு சுத்திட்டு இருந்ததுல என் மனசுல வந்து போச்சுதான். ஆனா கண்ணம்மா, ஐ ஸ்வேர், நான் உன்கிட்ட பழகினதுக்கு சத்தியமா அந்த எண்ணத்துல இல்ல. ஏன்னா அதெல்லாம் எப்பயோ சின்ன வயசுல தோணுது, ஆனா இப்போ உன் மேல இருக்கிறது பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசினது, பாரதிகிட்ட நல்லா பழகினது, நான் அவார்டு வாங்கினதுக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களை ட்ரீட் பண்ணது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக நடந்த ஒரு விஷயந்தான். அதுக்கும் ஸ்கூலில் நான் உன்னை விரும்பினதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. நீ திடீர்னு அன்னைக்கு என்னை பார்த்து கண்ணா பின்னா திட்டினதும் எனக்கே எதுக்கு திட்டுற என்னன்னே புரியல. நான் என்ன தப்புன்னு, என்ன எதுக்கு நீ திட்டுறேன்னு நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு, உன் லைஃப்பை நான் உன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு நான் பார்க்கல, அது ஏன் தப்பு தான். அன்னைக்கு இன்டர்வியூ அப்போ உன்னை கூப்பிட்டு கேமரா முன்னாடியும் எல்லோரும் முன்னாடியும் பேச வைக்கும்போது அது தப்புன்னு எனக்கு தோணலை, இப்போ தோணுது. ரீயூனியன் அப்போ நைட்டு தூக்கம் வராமல் உன்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருந்தது தப்புன்னு அப்போ எனக்கு தோணலை, ஆனால் இப்போ அதெல்லாம் தப்புன்னு தோணுது கண்ணம்மா. நான் எதாச்சியா கேஷுவலாக பண்ணது எல்லாமே உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் உனக்கு இவ்வளோ பெரிய தலைவலையும் வந்து முடியும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல கண்ணம்மா. பாரதி உன்கிட்ட கோவப்பட்டார்னு கேள்விப்பட்டேன், எல்லாம் என்னன்னு சாரி கண்ணம்மா. என் பாரதி மாமா பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி அவருக்கு தெரியும். இதை பற்றி 3வது ஆளுக்கிட்ட பேசுறதுக்கு நான் விரும்பலை. இனிமே இந்த மாதிரி புது புது நம்பர்ல இருந்து போன் பண்ற வேலையை வச்சுக்காத. என்ன சௌந்தர்யா, நீ திடீர்னு என்னவோ வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வர சொன்ன, அப்படி எங்க கிளம்புறோம்? சொல்றேன் இருங்க. பாரதி, கண்ணம்மா, அகில், அஞ்சலி, யோ யாரையுமே காணோம், சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன பண்றாங்கன்னே தெரியல. மேனுப்பா, சித்தி கொடுக்கற பில்டப் பார்த்தா அநேகமா இது ஒரு முக்கியமான இடத்து கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க சித்தி, நீங்க எங்க வேணா கூட்டிட்டு போங்க, ஆனா மத்தியானம் மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அடி பாவி. பாரதி வரீங்களா இல்லையா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. வந்துட்டோமா?
உனக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி வேகமா நடந்து வராத, கொஞ்சம் மெதுவா பொறுமையா நடந்து வான்னு.